கேசரிணா பிரபன்னார்த்தி சிதோ இந்த நாலாவது உத்தியோகத்துல மூணாவது காரிக்கிலிருந்து ஆரம்பிக்கணும் யுக்தியா அனையா அனுசர்த்தவிய ரசாதி பகுவிஸ்தர மித அப்படி அனந்ததாம் பிராப்தா காவியமார்க்கோ எதாசிராது முதல்ல ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்தார் எப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு துவனியில வந்து ஆஹ் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் சில பேர் அதே ஐடியாவை எடுத்துட்டு வேற விதமா சொல்லும் பொழுது அது இன்னும் அழகா பரிமளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தால் அதுல அந்த நானா அஹ் பங்கி அஹ் அந்த பங்கி பிரமத் புருகுங்கிற ஸ்லோகம் எங்க இருக்குன்னு பிரசித்தமா தெரியலன்னு விட்டார் அதனால மேல போலாம் இப்போ கவி மார்க்கா இந்த காவியத்தினுடைய மார்க்கம்ங்கிறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து எது ஆசிரியாது எந்த ஒரு உக்தி வைச்சித்திரியம் உங்களுக்கு வந்து பல விஷயங்களை வச்சுட்டு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி அதை சொல்லும் பொழுது ரசங்களினுடைய விஸ்தாரங்களும் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அஹ் உம் யுக்தியா அணையான ஒரு பாடம் இருக்கு திஷா அணையான்னு இன்னொரு பாடமும் இருக்கு சோ ரெண்டும் கரெக்ட் தான் சோ இந்த ரீதியில இந்த ரீத்தின்னா என்ன இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரீதி சில சமயம் இந்த மாதிரி இருக்கலாம் சில சமயம் அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு ஒரே பழைய ஸ்லோகத்தை எடுத்துட்டு புதுப்பிச்சு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு முறையினால் அனையா யுக்தியா அல்லது அனையா திசா ரசாதிகி ரசங்கள் என்பது பகு விஸ்தரகா பலவிதமான விஸ்தாரத்தை கொண்டதான ரசாதிகி முதலியவைகள் வழியை கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த ஒரு முறையை வைத்து அதாவது பழச எடுத்துக்கிறோம் அதை பெட்டர் பண்றதுக்கு பார்க்கணுமே தவிர அதை இன்னும் மட்டமா எழுதக்கூடாது அதுக்காக வந்து பலவிதமான ரசங்கள் இருக்கு அந்த ரசமோ பாவமோ அதையும் புகுத்தி நம்ம வந்து பலவிதமா அதை வந்து மாத்தக்கூடும் இப்படி பண்ணும் பொழுது மித அப்படி அனந்ததாம் பிராப்த எது ஆசிரையாது எந்த ரசத்தை ஆசிரியத்து இருக்கும் பொழுது இந்த காவிய மார்ககாங்கிறது அனந்ததாம் பிராப்தகா அது வந்து என்லெஸ்ஸாக போயிடுறது இந்த மாதிரி பல ரசங்களினுடைய ஏற்கனவே வெறும் சுங்கார ரசத்துல இருக்கலாம் அதை வந்து கொஞ்சம் கருணத்தோட சேர்த்துருக்கலாம் இல்லை கொஞ்சம் விஸ்மயத்தோட சேர்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து தேர் கேன் பி அன் இன்ஃபியூஷன் ஆஃப் அதர் ரசாஸ் அண்ட் பாவாஸ் விச் கேன் மேக் இட் மச் பெட்டர் பை விச் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு காவிய மார்க்கம்ங்கிறது உங்களுக்கு அனந்தமா போயிடுறது बहुविस्तरः अयं रसभाव तद् आभास तत्प्रशमनलक्षणः तद मार्गः यथा स्वं विभाव अनुभावप्रभेदकलनया यथोक्तं प्राक् सः सर्वः एव अनया युक्त्या अनुसर्तव्यः अधः रसमार्गमङ्गति बहु बहुविस्तरः பலவிதமான ஒரு விஸ்தாரத்தை கொண்டதாக இருக்கு விஸ்தாரா ஐயம் ரசாச தத் பிரசமன லக்ஷணகா மார்க்கா ரசங்கள் பாவங்கள் அதுக்கப்புறம் ரசாபாச பாவாபாச அதுக்கப்புறம் ரச பிரசமன சாந்தி பாவசாந்தி ஆர் பாவசாந்தி பாவ சபலதா இருக்கு பாவ உதயம் இருக்கு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு அதை வைத்துக்கொண்டு இருக்கும் இந்த மார்க்கா இதனால் லட்சிக்கப்படுகின்ற இந்த மார்க்கமானது யதாஸ்வம் ஆஹ் கருச்சு உங்களுக்கு வந்து எவ்வாறு அது இருக்கோ யதாஸ்வம்னா அதனுடைய ஒரு லட்சணத்தை பேஸ் பண்ணி எப்படி இருக்கோம் என்ன சொல்றேன் ஆமா யதாஸ்வம் எவ்வாறு பிரதிபாதித்தமோ அதனுடைய ஸ்வரூபத்தை வைத்துக்கொண்டு விபாவ அனுபாவ பிரவேத கலப்ப கல கலனையா யதாஸ்வம் கும்பொழுது ரசம் பாவம் இவைகளினுடைய மார்க்கம் எவ்வாறு அதனுடைய ஒரு டெபினிஷன்ஸ் இருக்குமோ அதுக்கேத்த மாதிரியும் அதுக்கு ஊட்டுறது என்ன விபாவ அனுபவங்கள் இருக்கோ அதனுடைய பிரபேதங்களை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து யதோக்தம் ப்ராக்குங்கிறது முன்னாடி இந்த மாதிரி எப்படி தஸ்ய அங்கானாம் பிரபேதாக ஏ பிரபேதா ஏ அப்படின்னு முன்னாடி வந்து முந்தின இதுல சொல்லிருக்கிற மாதிரி தேஷாம் ஆனந்தியம் அந்யோன்ய சம்பந்த பரிகல்பனையன் இருக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறத அதை இங்க ஞாபகப்படுத்திக்கணும் லோச்சனத்துல அதனுடைய கொட்டேஷன்ஸ் இங்க இருக்கு உங்களுக்கு தசிய அங்கானாம் பிரபேதாக ஏ பிரபேதாக அந்த ரசங்களினுடைய அங்கங்கள் அவைகளினுடைய பிரபேதங்கள் அந்த ஸ்வகதாகச்ச ஏ பிரபேதாக ரசத்தினுடைய பிரபேதங்கள் என்னென்ன இருக்கோ அங்கங்கள் விபாவ அனுபவ விபஜார விபாவங்களுடைய ஒரு பிரபேதங்கள் என்னென்ன இருக்கோ தேசாம் ஆனந்தியம் அந்யோன்ய சம்பந்த பரிகல்பனையா இந்த கேரக்டர் ஒரு அதாவது தாக்சிணிய குணத்தோட இருக்கக்கூடிய நாயகன் எடுத்துக்கலாம் முக்தா நாயிக்காவோட இருக்கலாம் இல்ல பிரௌடா நாய்காவோட இருக்கலாம் இல்ல மத்தியா நாயிகா சோடச நாயிகாவுடைய கணக்கை வச்சுட்டு நம்ம வந்து பலவிதமான பிரபேதங்கள் வரலாம் ஏற்கனவே ஐயாயிரத்தி சொச்சம் துவனியனுடைய பிரபேதம் கும்பொழுது அதுல இந்த ஒரு பர்டிகுலர் ரசம் லட்சக்கிரம இங்கேயத்துக்கு உங்களுக்கு பல பிரபேதங்கள் இருக்கலாம் அதனால மொத்தமா ஒண்ணுன்னு சொன்னார் ரசபாவிகி அப்படின்னு சொல்லி விட்டார் ச சர்வ ஏவ அணையா யுக்தியா அனுசர்த்தபியா அது எல்லாமே இந்த ஒரு முறையை வைத்து கொண்டுதான் நம்ம வந்து செய்ய வேண்டும் அணையா யுக்தியாங்கிறச்சு ஏற்கனவே நம்ம இப்ப சொன்னோமே அந்த அதாவது உம் ஒண்ணு கொன்னு சங்கர சம்சிருஷ்டி இந்த மாதிரி ஒரு ரீதிய வச்சுண்டு முன்னாடி இப்ப சொன்னார் இல்லையா ஏற்கனவே வெறும் சிங்காரமா இருந்தா கூட சங்கரமான இன்னொரு ஒரு பாவத்தோட சே சேர்த்து நம்ம புதுப்பிக்கலாம் ஒரு சம்சருஷ்டி ரெண்டு தனித்தனியா ரெண்டு பாவங்களை வச்சு ஒரு சுங்கார ரசத்தை கொண்டு வரலாம் ஹௌ யூ கேன் பெட்டர் தி எக்ஸிஸ்டிங் ஸ்லோகாஸ் அந்த மாதிரியும் பண்ணும் பொழுது உங்களுக்கு அஹ் அனுசர்த்தவியாக இந்த மாதிரி ஒரு வழிமுறையை தான் நம்ம கையாளணும் ஏசிய ரசாதேகே ஆசிரியாது அயம் காவியமார்க்க புராதனை கவிபி சஹசிரசியை அசியை வா பகுப்பிரகாரம் கவி ஒரு எடுத்து பண்ணாட்டா கூட ஏற்கனவே எஸ்ய ரசாதேகே ஆசிரியாது எந்த ரசத்தை ஆசிரயித்து ஏற்கனவே ஒரு காவிய மார்க்கமானது புராதனைகி கவிபிகி பழைய கவிகள் இருக்காளு ஆயிரக்கணக்கான பேர்கள் அல்லது கணக்கில் அடங்காத கவிகள் கவிகளினால் பகுப்பிரகாரம் பலவிதமான ஒரு வழிமுறையை கையாண்டு இந்த காவிய மார்க்கா குணத்வாது இந்த காவ்ய மார்க்கமானது செல்லப்பட்டதுனா அப்படியே போய் போய் அத வந்து அப்படியே இந்த ஒரு புல்லு கூட முளைக்காதபடிக்கு அந்த ஒரு பாதை ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவோம் தெரியுமா அதுக்கு குண்ணகா மார்க்கானு பேரு பல பேரு சென்ற அந்த மார்க்கத்தினால் அந்த காரணத்தினால் மிதகா ஒன்று கொன்று கலக்கும் பொழுது அனந்ததாம் ஏதி அது வந்து எண்ட்லெஸ் ஆயிடுறது ரசபாவாதீனாம் பிரத்யேகம் ரசம் பாவம் முதலியவைகளுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துட்டோம்னா விபாவ அனுபாவ வியபிசாரி சமாசிரயாது அபரிமிதத்துவம் விபாவ இது ஏற்கனவே கவிகளுடனுடைய ஒரு மார்க்கமே எக்கச்சக்கம் நம்ம இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த டுவெண்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில பார்த்தோம்னா இது வரைக்கும் எடுத்த கவி ப்ரீ பாணினியன் பாணினியன் டைம் அதுக்கப்புறம் டைம் ஒரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்னே எடுத்துப்போம் வேதிக் டைமே போக வேண்டாம் அதுக்கப்புறம் புராணங்களும் வேண்டாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டைம்னு எடுத்துட்டோம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு எடுத்துட்டோம்னாலே வீ ஆர் லுக்கிங் எட் டூ தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் போயிட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அதுவே ஜாஸ்தி அதை தாண்டி நம்ம யோசிச்சோம்னா ரசம் முதலியவைகளுக்கு பிரத்யேகம் ஒவ்வொன்றத்துக்கும் விபாவ அனுபவ வியபிச்சாரி நுட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விபாவத்தை யூஸ் பண்ணலையே அவர் இந்த பர்டிகுலர் அனுபவத்தை யூஸ் பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு வந்து அபரிமிதம் ஒரு அதை லிமிட்லெஸ் ஆயிடுறது அந்த ரசபாவத்தினுடைய மார்க்கம் அது நமக்கு எதுக்கு இதை கொடுக்கறாருங்கிற அந்த ஒரு பேக்ரவுண்டை யோசிக்கணும் இது நம்ம என்னமோ வந்து கவித்துவம் ரொம்ப கஷ்டங்கிறோம் கவித்துவத்துக்கு கிரியேட்டிவ் எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டாளே அவள் எல்லாம் இன்னைக்கு வரவன் எப்படி பண்ணுவான் அதே அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதுங்கிற ஒரு தாட் ஒரு பக்கம் இருந்தா கூட கிரியேட்டிவிட்டி ஹாஸ் நோ பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்ல வரேன் தேர் கேன் பி லிமிடேஷன்ஸ் டு இட் தேர் ஆர் ரூல்ஸ் டு இட் காவிய பிரகாஷம் நமக்கு பல ரூல்ஸ் கொடுக்கறது ஆனா அந்த ஒரு கேன்வஸ் ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம வந்து

அப்படி ஸ்தித்தி அந்நைவீர் என்ன சொல்றார் ஏகைக பிரபேத அபேட்சையா ஒவ்வொரு பிரபேதத்தையும் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணும் பொழுது ஜெகத் விருத்தம் உபனிபியமானம் உலகத்துல நடக்கும் விருத்தம் அதாவது கதைகள் அதையும் நம்ம கோர்க்கும் பொழுது ஏன்னா தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு காளிதாசன் டைம்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி காளிதாசன் டைம்ல இருந்ததுவோ அல்லது த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சில பேர் சொல்றான் வாட் எவர் அந்த டைத்துல இருந்த வேர்ல்டு வாஸ் டிஃப்ரெண்ட் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு இஸ் டிஃபரெண்ட் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுனால இன்ஃபுளுஸ் ஆன ஒரு நல்ல கவி சுகவிங்கிறார் அவருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்நதா ஸ்திதம் வேறு விதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து அந்நதைவ விவர்த்ததே அது வேறு விதமாக தான் ஆகிறது இன்னைக்கு நான் ராமனையும் சீத்தையும் நான் டிஸ்கிரைப் பண்ணணும் ஆசைப்படும் பொழுது வேற விதமா ஆகலாம் பிகாஸ் ஐ ஆம் இன்ஃபுளுஸ்ட் பை த வேர்ல்ட் இன் விச் ஐ லிவ் டுடே

அவர் வந்து எல்லா அவரும் ஒரு ஒரு ரசத்தை வச்சு வச்சு தானே எழுதிருக்கிபாதி அவசரே சித்திர காவியத்தை வந்து சொல்லும் பொழுது இத நம்ம வந்து சொல்லிருக்கோமே அப்படிங்கிற பவானு அச்சேத்தனான்னு பாவானு அச்சேத்தனான் அபி அப்படின்னுட்டு ஒரு இடத்துல அந்த முனோது கடைசியில சொல்லியிருக்கார் பாவான் அச்சேத்தனான்னு அபி அப்படின்னுட்டு அச்சேத்தன விஷயமாக இருக்கக்கூடிய துக்கும் பாவங்களை ஊத்தி நம்ம வந்து பண்ணலாமே எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம் காதா சாத்திர கிருதா ஏவ மகாகவினா கல்லு கல்லுல உட்கார்ந்து அந்த கல்லு ஒரு அந்த விஜயத்துல ஒரு சேதனை பீலிங் குடுத்து ஏன்னா அபிக்ராவா ரோதித்யபி தலதி வஜ்ரசிய ஹிருதயம் பௌமதி வந்து உத்தராம சரித்தத்துல கல்லே அழுதுறோம் ராவனுடைய சரித்திரத்தை பார்த்து

யாராவது அந்த மாதிரி எழுதுறா இருந்துக்கலாம் நிறைய பேர் இருக்கா ஆனா அதே ஸ்டோரியை எடுத்து எழுதுறாளாங்கிறது தெரியல இருக்கு பல பேர் எழுதுறவா இருக்கா டெஃபினட்டா எழுதுறா நிறைய பேர் காவியங்கள் எழுதுறா மகா காவியங்கள் எழுதுறா இப்போ நம்ம லைஃப்ல நம்ம பாக்குற கேரக்டர் சரி சுவாமி விவேகானந்தா இல்ல ஒரு ராமகிருஷ்ண பரவம்சா சாரதா அம்பா இந்த மாதிரி இவாளை வச்சுட்டு கூட நம்ம வந்து சரித்திரம் எழுதலாம் கணபதி முனிய பத்தி கபாலிசாஸ்திரியர் எழுதியிருக்காரு அவருடைய சரித்த அதை படிச்சாலே அந்த லாங்குவேஜே பியூட்டிஃபுல்லா இருக்கும் கணபதி முன்னியோட பார்த்தோம்னா அவர் வந்து உமா எழுதி எழுதிருக்காரு பாருங்கோ அப்பப்பா அது வந்து அதாவது லல்தாசாமம் இருக்கு இது இருக்கு எல்லாம் இருக்கு ரைட்டு தான் ஆனா அவர் அந்த பார்வதியை பார்த்தா மாதிரி வேற யாரும் பார்க்கல அதனுடைய அந்த பார்வையே டிஃபரென்ட் தான் அவருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஆமா

அர்த்தவிசேஷான் அபி ததாஸ்திதான் நிவேசயி அர்த்த விசேஷான் கவியனுடைய வாணிய பத்தி சொல்றார் கோச்சரா வாணி ஒரு கவியனுடைய அஹ் கோச்சரா அவருடைய பார்வையில் பிரத்யமாக இருக்கக்கூடிய வாணிங்கிறது இருக்கே அதாவது விக்கட்டாங்கும் பொழுது ஆஹ் விக்கட்டாங்கிறதுக்கு இவர் என்ன போட்டிருக்காருன்னா அது வேற விகடகர் நிஸ்ஸீமா ஆஹ் உம் அவர் அர்த்தம் சொல்றது வந்து ஒரு விக்கட்டம்ங்கிற லோகோத்தர வர்ணன வைபவேன உத்கிருஷ்டம்ங்கிற விகடம்னா உலகத்தை மீறின ஒரு ஒரு அழகை கொண்ட ஒரு செல்வத்தைக் கொண்ட ஒரு கவி ஒரு உத்கிருஷ்டமான ஒரு கவி இருக்காரு அந்த விகட்ட கவியனுடைய கோச்சரா கண் பார்வையில் இருக்கக்கூடிய வாணிங்கிறவள் ஜெயதி உத்கிருஷ்டேன வர்த்ததே உத்கர்ஷேன வர்த்ததே ஜெயத்தினா அவ பலவிதமான சக்திகளை கொண்டு அவ வந்து ரொம்ப உத்கர்ஷேன வர்த்தத்தேங்கிற வசத்தியா இருக்கு அந்த கவியனுடைய வாணி எந்த வாணியானது யா அததாஸ்திதானதி இந்த மாதிரி இல்லாத ஒரு வஸ்துவை கூட ததாசம்ஸ்தானிவ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வ வர்ணிச்சு கிருதையே நிவேசயத்தை அந்த கிருதயத்துல புகுத்துறாளாம் கவியனுடைய ஹிருதயத்துல இந்த வாணி வாக்தேவி என்ன பண்றான்னா ஏதோ ஒரு முறையில இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை அதாவது சாதாரணமான ஒரு பெண்ணா இருக்கலாம் பாக்குறதுக்கே அழகா இல்லாம கூட இருக்கலாம் ஆனா அந்த கவியனுடைய கண்ணுல அவ தான் ரதி அப்படின்னு அவன் வந்து மனசுல தீர்மானம் பண்ணிக்கிறான் அப்போ ரூபேன அஸ்திதா காமினி அப்படி எடுத்துக்கோங்க போடும் பொழுது ரதி மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குரு உபின்னு வச்சுக்கோங்க ஆஹ் அந் அவளை கூட ததாஸ்திதான் இவை அப்படியே அவ தான் இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இந்த கவியனுடைய ஹிருதயத்துல அந்த சரஸ்வதி தேவி அவள புகுத்துறான் அந்த சப்ஜெக்ட்ஸ அந்த ஆப்ஜெக்ட வந்து அப்படியே புகுத்திடுறான் அந்த கவியனுடைய கவியனுடைய மனசுல கவியனுடைய வாக்குலையும் அந்த வாக்கு ஜெயதி இருக்கும் அதுதான் வந்து ஜெயதி உத்கர்ஷமாக இருக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துவ கூட இந்த மாதிரி தான் இருக்கு நிஜமாவே தாமரப்பூவை பார்த்தா நமக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் ஒண்ணும் அது பெருசா தெரியாது தினம் தினம் தான் நம்மளும் சந்திரனை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அந்த கவி பாக்குறச்சே அந்த சந்திரன் என்னமோ அப்படியே அமிர்த மழையான அவன் வந்து வர்ணிக்கிறான் அவங்க என்னக்கு மாத்திரம் அது வந்து அப்படி ஒரு குளிர்ச்சியா இருக்கு இரணத்தோடு அந்த இது வந்து சொந்தர் எல்லாம் உண்டே அப்படியே அத வந்து இந்த இந்த பட்சிகள் வந்து குளிர் அதோட வெக்கைய இது பண்ணித்தான் என்ன அம்மாவோட அவ்ளோ அழகா இருந்ததுன்னு அந்த அவளுக்கு காயத்துக்கு ஒரு இது ஒரு இடம் கட்டையை போட்டு எரிப்பாளைய ஒரு சந்திர கிரகணத்துல கிடைச்சுதான் சாதாரணமா சந்திர கிரகணம் வந்து ரொம்ப குளிர்ந்த சந்திரகிரகணம் போயிரு ஆனா அதுக்கு வந்து அவளுடைய முகம் அப்படி அப்படி அவரோட மனசுல அவருக்கு அப்படி தோறறது எப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இருக்கிறதா அவருடைய மனசுல அந்த சரஸ்வதி தேவி புகுத்தரா பாருங்கோ அதனால சரஸ்வதி தான் அப்படிங்கிற அந்த கவையினுடைய வாணிதான் உங்களுக்கு வந்து ஜெயதி ஆசிரியன காவியார்த்தான ஆனந்தியம் சுப்பிரதிபாதிதம் சோ ரசம் பாவம் இதை ஆசிரியச்சு இருக்கக்கூடிய காவியத்தினுடைய ஒரு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காவியம் இருக்கே அது வந்து ஆனந்தியம் லிமிட்லெஸ் அப்படின்னுட்டு நம்ம இப்ப காமிச்சுட்டோம் ஏததேவ உப உச்சியதே இதுக்கு இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நமக்கு திருஷ்டபூர்வா அபிஹி அர்த்தாக காவ்யே ரசபரிக்கிரகாது சர்வே நவா இவ ஆபாந்தி மதுமாச இவ த்ருமாக அதே மரம் கா வர்ஷா வருஷம் தினந்தனம் பார்த்துன்னு இருக்கோம் ஆனா அந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்த உடனே ஒரு மொட்டு வச்சது ஒரு புஷ்பம் வந்தது அப்படியே ஆகான்னு என்னமோ அந்த மரத்தை வந்து புதுசா பார்க்குறோம் வருஷா வருஷம் ஆகிறது தான் அதே மது மாசம் வருஷா வருஷம் வருது ஆனாலும் அந்த மதுமாசம் வரும் பொழுது அந்த மரத்துக்கு ஒரு தனி பொலிவு வருதோ இல்லையோ சோ திருஷ்டபூர்வாகி அர்த்தாகா ஏற்கனவே பார்க்கப்பட்ட விஷயங்கள் ஆனா காவியத்துல ரசபரிகிரா அது ஒரு ரசத்துடன் புகுத்தப்பட்டதாக இருக்கிறதுனால சர்வே அந்த அர்த்தாக அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மதுமாசே துருமாகா இவ மது மாசம் அதாவது இந்த இளவேனிர காலம்மா ஸ்பிரிங் ஆமா ஸ்பிரிங் சீசன் ஆமா அந்த ஸ்பிரிங் சீசன்ல எல்லா இந்த மரங்கள்லாம் எப்படி இந்த வண்டு வந்து மதுவு குடிக்க வரும் ஆமா மது ஸ்பிரிங் டா ஸ்பிரிங் டா ஆமாமா ஸ்பிரிங்கனா அதுக்கு வந்து தமிழ்ல இளவேனிர காலம் வேனிர ஆமா இலை உதிர் காலம் வந்து ஆட்டம் இலை உங்களுக்கு வந்து சீசன் ஆபாந்தி எல்லா பதார்த்தங்களுமே இந்த மது மாசத்துல ஸ்பிரிங் சீசன்ல வசந்த ரித்துல எப்படி மரங்கள்லாம் புதுசா பாக்குறோமோ அது போல எல்லா பதார்த்தங்களுமே அந்த கவியனுடைய உலகத்துல வழியா அவனுடைய கண்ணு வழியா பார்க்கும் பொழுது எல்லாமே என்னமோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தி சொன்னா இத்தனை நாள் வரையில் தினம் தினம்தான் நமக்கு வந்து கார்டன்ல ரோஸ் செடி இருக்கு ஆனா இன்னைக்குதான் அந்த வண்டு வந்து அந்த ரோஸ்ல வந்து அப்படியே ரீங்காரம் விடுறதை கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா ஓ தான் கவி பார்த்திருப்பானோ அப்படின்னு தோன்றதுன்னா அது நாள் வரையில் நம்ம அந்த வண்டையும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம் அந்த ரோஜாவையும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம் நாலு பத்தியங்களை வந்து அந்த கவியினுடைய கண்ணோட்டம் வழியா பார்க்கும் பொழுது உலகமே நம்மளுக்கு வந்து என்னமோ புதுப்பிச்ச மாதிரி நான் நான் அதுதான் இங்க எல்லாத்தையுமே சொல்வேன் கட்டாயம் ஜென்மத்துல எல்லாரும் தனியாக படிச்சாக்கணும் நீங்க படிக்கிறையோ படிக்கலையோ அப்ப அந்த ஒரு மாமி கேட்டா அது என்னதுன்னு கேட்டா நான் சொன்னேன் உனக்கு கட்டாயம் ஒரு நாள் அவனுக்கு கிளாஸ் எடுத்துப்பாரு நிஜங்கள ஏன்னா அவனுக்கு அப்பதான் ரசிக்க தெரியும் ஒன்னு ஒரு ஒரு இலைய பார்த்தா அது ஆஹா சொல்றதுக்கு உனக்கு தெரியணும் அந்த கவிதம் வந்து மனதுக்குள்ள பூண்டா தான் வரும் ஏன்னா ஒரு அந்த மாந்தழிர பார்த்து இந்த கலர் நான் எதையோ எடுத்து எங்கேயோ அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்றானே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதுதான் அதே அதே அந்த இப்ப இவ சொன்ன சொன்னப்பறது ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நம்மளே வி ஆஃப் ஓ பீல் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் செல்வ நமக்கு அது என்னதே கிடையாது இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நாங்க ஆஹ் மாமாவை நான் டிஸ்டர்ஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்ப நான் நிறைய விஷயம் போது தனியா லோக்க மாமா அடிக்கடி ஆமா பின்ன தனியா லோக்க படிச்சதெல்லாம் நீ அடிச்சு விடுன்னு

ஆனா அந்த துவனி ஸ்லோகத்துல வேற ஒரு டைப் ஆஃப் துவனியை இன்க்ளூட் பண்ணும்பொழுது அது இன்னும் அழகா இருக்கு இது என்னன்னா யதா இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டோ அதுக்கப்புறம் இந்த லைனை பார்ப்போம் ஸ்லோகம் வந்து பழு சேஷ ஹிமகிரிஹித்வம் சகாந்த குரவ ஸ்திராக எதங்கித சலந்தீம் பிப்ரதே புவம் ஹிமகிரிஹி துவம் மூணு பேரை சொல்றாரு இங்க ஒரு ராஜாவை பார்த்து ஒரு கவி அட்ரஸ் பண்ணி இங்க வந்து என்ன சொல்றாருன்னா ஆதிசேஷன் இருக்கான் இல்லையோ அவன் அதுக்கப்புறம் ஹிமகிரி ஹிமவான் என்னன்னா மகாந்த குரவகா ஸ்திராக ரொம்ப வசத்தியானவர்கள் மகத்துவம் இருக்கு உங்களுக்கு குரவஹா அதாவது கௌரவத்தோட இருக்கக்கூடியவர்கள் ஸ்திராகா அப்படி ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன இப்ப ஆதிசேஷனை பார்த்தோம்னா ஆதிசேஷன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலதான் பூமியினுடைய பாரத்தை அவனால தாங்க முடியறது ரொம்ப அவனுக்கு வந்து ஒரு கௌரவம் எதுக்குன்னா பூமியையே தாங்கக்கூடிய ஒரு மகத்துவம் அவனுக்கு இருக்கு அதனால கௌரத்துவம் இருக்கு அதுக்கப்புறம் அவன் ஸ்டேபிளா இருக்கிறதுனால தான் அவன் தலையில கொண்டு போய் பூமியை வச்சோம் சோ மூணு குவாலிட்டிஸுமே இது வந்து குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் டூ குவாலிட்டி நம்பர் த்ரீ குவாலிட்டிஸுமே மூணு பேருக்கும் இருக்க போறது போறதுக்கும் இருக்கு பர்வதமும் பெருசு அதுவும் வெயிட் ஜாஸ்தி ஸ்திரமாகவும் இருக்கு ஜென்ரலி பூமி வந்து அப்படியே நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணமே மவுண்டன்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழாம இருக்கிறதுனாலதான் அந்த மவுண்டன் மலையினுடைய ஒரு ஸ்திரத்தன்மையினாலதான் பூமிக்கும் ஒரு ஸ்திரத்தன்மைனு ஒத்துக்கிறோம் அரசன் அரசனும் வசத்தியானவன் ரொம்ப ஒரு கௌரவத்தோட இருக்கக்கூடியவன் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அண்ட் ஸ்திரமா நிலைச்சு நிக்கிறான் இன்னைக்கு இந்த அரசன் போயிட்டு அடுத்த அரசாங்கம் மறப்போறதுங்கிற ஒரு ஒரு டவுட்லயே டவுட்லேயே அரசன் அரச காலம் இருக்கும் பொழுது அந்த அரசன் உஷரோடு இருக்கும் போ வரையில் அவன் அவன் தான் ஆண்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரியும் அதனால நீயும் ஸ்திரமாக நல்ல குணத்தோட நீயும் இருந்துட்டு இருக்க எது அலங்கித மரியாதாக சலந்தீம் புவம் விப்ரதே யாரினுடைய மரியாதா ஒரு ஆணையை அலங்கித தாண்டாமல் இருந்து கொண்டு இந்த பூமியை புவம் அசைகின்ற இந்த பூமியை பிப்ரதே நீங்க எல்லாரும் கொண்டு இருக்கிறீர்களோ ஆகையினால நீங்க மூணு பேரும் தான் வசத்தி கெளரவம் ஸ்திரம் இது வந்து விவச்சித அந்நியபரவாட்சி துவனிங்கிறது எப்படின்னா பிப்ரதே புவம்ங்கிற வேர்ட் இருக்கே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பூமிய தரிக்கிறாங்கிற இடத்துல எந்த விதத்துல தரிக்கிறாங்கிறது இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலி இதுல வந்து உம் லோச்சனத்துல போட்டிருக்காரா அல்ல லோச்சனத்துல இல்ல ரொம்ப விஷயங்கள் ஓகே ஆஹ் ஒரு ஒரு மத்தியம புருஷத்தினால உங்களுக்கு வந்து மத்தியம புருஷம்தான் அது இல்லை இருங்கோ அத்திர அலக்ஷி எப்படி வந்து விவக்சித அன்னிய பரவாச்சிய துணிங்கிறதுக்காக சொன்னேன் பெருசுன்னு டூ நம்ம வந்து சைஸ்லயும் சொல்லலாம் ராஜாக்கு வந்து பெரிய சைஸ் இல்லையே ராஜா வந்து மகான் ஒசப்தி ஆனவன் சோ இது வந்து உங்களுக்கு விவக்சித அன்னிய துனி சோ விவக்ஷிதம் எதுன்னா வேற ஒரு வார்த்தைதான் அங்க விவக்சிதம் குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெயிட்னு எடுத்துக்கலாம் கௌரவம்னு ரெஸ்பெக்டும் எடுத்துக்கலாம் ஸ்திரம்ங்கும் பொழுது நகராமல் அசையாமல் இருக்கக்கூடிய மலை சேஷனுக்கும் போகும் அதே ஸ்திரம்னு அரசனுக்கு சொன்னோம்னா அவன் வந்து இஸ் நாட் அல்டெட் பர்சன் அவன் ரொம்ப ஸ்திரமாக யோஜனை செய்யக்கூடிய ஒருவன் அப்படின்னு நமக்கு வந்து ஆஹ் இல்லாமல் இருக்கக்கூடியவன் சோ அதனால ல மூல துவனியாக நம்ம இந்த மூணு வார்த்தைகளை சொல்றோம் இது விவக்சித அந்நியபரவாட்சி துவனியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இதையே வந்து ஹர்ஷ சரித்தில எப்படி சொல்றாருன்னா பானர் த மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் பாருங்க தரணி தாரணாய அதுனா துவம் சேஷகாங்க இதுல வந்து சப்தசக்தி துவனி இருக்கு முதல்ல வந்து பிளெயின் மீனிங் ஹர்ஷனுக்கு போற மாதிரி பார்ப்போம் இல்ல ஹர்ஷனுக்கு எப்படி போறதுன்னா தரணி தாரணாய பூமியை தாரணம் செய்வதற்கு அதுனா இன்னைக்கு நீதான் தான் ஆதிசேஷன் போல இருக்க அப்படியும் எடுத்துக்கலாம் மிச்சம்னு நீங்க இப்ப சொன்னீங்களே அதேதான் அர்த்தம் சோ நீ ஒன்றிதான் பாக்கி இருக்க வேற எந்த ராஜாவும் இல்லை இப்போ சோ எப்படி அப்படி ஒரு ஆச்சரியமான அவன் தான் சரணாகதிங்கிற அளவுக்கு அறவறையில சொல்லிட்டார் பானன் ஏதோ அழகா இருந்த ஸ்லோகம் தான் அந்த ஸ்லோகத்தை படிக்கிற வரைக்கும் அது அழகுதான் ஆனா இந்த ஒரு கேட்ட உடனே இது இன்னும் அழகா இருக்கிற மாதிரி டக்குன முடிச்சுட்டாரு நம்ம யோசிக்கணும் அடாடா இப்படி எல்லாம் சொல்லலாமோ அப்படின்னு அந்த சேஷகாங்கிற சப்தத்தினுடைய சக்தியினால ரெண்டு அர்த்தம் வந்து அந்த இடத்துல சேஷ ஆதிசேஷனோட கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடுறது உபமா துவனியா போயிட்டு இந்த இடத்துல அலங்காரத் இங்கும் அலங்கார துவனி இருக்கு ஆனா இது வந்து சப்தசக்தியினால வரக்கூடிய துவனி இந்த இடத்துல விவகித அந்நபரவாச்சனியினால வருது தசைவ அர்த்த சக்தி உத்பவ அனுரண ரூப வியங்க நவத்துவம் ஏம் வாதிஷ இதுலோக்கரக்கோமூச்சி ஸ்புகா மந்தர்லையன இது வந்து இது பழைய்லோக்கம் இது என்ன வரக்கலாபர ஆலாபே சதி வரன் உடைய கதைகல் அதாவது இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நட்டு அவனுடைய ஃபியன்சிய பத்தியோ பாய் பத்தியோ பேசும் பொழுது இந்த குமாரியாக பெண்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா புலக உத்கமைஹி அப்படியே வந்து ரோமாஞ்சம் அடைந்து ஆனனாக முகத்தை கீழே தொங்க விட்டு ஸ்பிருகாம் இருக்கக்கூடிய ஆசையை சூச்சயந்தி எதை வச்சுட்டு சூச்சயந்தி அந்த புலக ரோமாஞ்சத்தை வைத்து அவ தன்னுடைய ஆசையை காண்பிக்கிறார்கள் ஆனா நமக்கு ஏவம் வாதினி தேவர் ஷோ எப்படி இருக்கு அதுல வந்து காமிக்கிறேன் ஏவம் வாதினி தேவர் லீலா கமல பத்ராணி கனயா மாச பார்வதி இது வந்து அவ பக்கத்துல நின்னு இருக்கா அந்த தேவரிஷி வந்து இந்த மாதிரி நாரதர் பேசும் பொழுது அப்பாக்கு பக்கத்துல தலையகுறிஞ்சின்ட்டு நிக்கக்கூடியவள் கையில இருக்கக்கூடிய தாமரை பூவை எண்ணின் இருக்கா இதுல வந்து லஜயான்னு அத மென்ஷனே பண்ணல பாருங்க பண்ணுவே கமல கணனம் லஜ்ஜாங்கிற பாவம் அர்த்த சக்தி உத் வரக்கூடியது அந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து சாதாரணமா லஜ்ஜாங்கிறதுனால தெரிஞ்சு கொடுத்தோம் இதுல டைரக்டா தெரியுது நமக்கு ஆமா லஜ்ஜாங்கிறது சப்த வாச்சியத்துவ அவ்வளவு சமத்காரம் இல்ல சமத்காரிதா நான் இந்த புக்க காமிக்கிறேன் இந்த புக்குல வந்து அவர் அழகா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அந்த கீழ போட்டிருப்பார் சிலதெல்லாம் நன்னா போட்டிருப்பார் உம் இந்த இடத்துல கிருதே கிருதே வரக்கதாளா போய் இந்த இடத்துல ஸ்பிருகாமும் ஒரு வேர்டும் இருக்கு அந்த லஜ்ஜயாங்கிற வேர்டும் இருக்கு அதனால அந்த லஜ்ஜா ஸ்பிருகாங்கிற பாவங்கள்லாம் டைரக்டா சப்தத்தினால சொல்லிட்டார் அப்ப சமத்காரம் இல்ல அந்த இடத்துல வேற அதுல வந்து வெறும் பத்திரத்தை எண்ணினான்னு உடனே நமக்கு வியங்கியமா பிரத்தியமானமா போயிடுறது அந்த லஜ்ஜா அதனால இன்னும் அழகா கல்யாணம் பேச வந்திருக்கா என்ன அழகான இது அப்படி யோசிப்பா ரொம்ப அழகா இருக்கும் அவளுக்கு வே நம்ம கல்யாணம் பத்தி தான் சிவனை குறித்து தான் நான் அந்த வந்துட்டே வந்திருக்க ஆதுக்கு தான் வந்திருக்காரு கரெக்ட் சோனால इत्याதிஷு சட்சு சாதாரணமாவே ஆத்துல வந்து இப்ப போல இப்ப வந்து நம்மளே நம்ம அப்பா அம்மா பேசும்போது நான் படி வச்சுக்கோ கையில ஒரு பேப்பர் இருந்தது வச்சுக்கோ ஒரு பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நம்ம ஒடக்கிண்டே இருப்பா பேச்சுலதான் இருக்கும் அவளோடு கேக்குற மாதிரியே இருக்க கூடாது அதனால நமக்கு அது காது ஃபுல்லா அதுல தான் இருக்கும் அதான் நம்ம ஏதாவது பேப்பரோ குப்பரோ இருந்தாலும் பிச்சி 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 போட்டு என்னதான் சொல்றாவா இப்போ இதே ஐடியா இப்ப நீங்க சொன்னேன இல்லையோ பேப்பரை பிச்சு போடுவா பேப்பரை வந்து மடக்கின்னு இருப்பா இந்த ஐடியா லீலா கமல இந்த காலத்துக்கு ஒத்து வராது இதுதான் இப்ப ஒத்து வரும் இது இப்ப நம்ம போட்டு ஒரு ஸ்லோகத்தை எழுதினோம் வச்சுக்கோங்க அப்போ இட் இஸ் அ நியூ ஸ்லோகம் தேர் இஸ் அ கிரியேட்டிவிட்டி தேர்

அம்மா வந்து குழந்தைய திட்டின் இருக்கா அந்த குழந்தை கையில இருக்கிற பேப்பரை வந்து மடக்கின்றே இருக்கும் இல்ல கீழ்ச்சே இருக்கும் அம்மா திட்டும் பொழுது அதுல போட்டுக்கும் ஆனா போட்டுக்காத மாதிரியும் பிஹேவ் பண்ணும் அதை பார்த்து அம்மாக்கு வந்து ஆசையா வந்ததுன்னு ஒரு வருணிச்சோம்னா இதே ஐடியா ஆனா அத ரசத்துல நம்ம மாத்திரம் தப்பு பண்ணி கூட அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா முந்தின ஸ்லோகத்துல அந்த அந்த பார்வதியினுடைய ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து என்னதான் ஸ்ரீங்கார ரசமா இருந்ததுன்னா இந்த இடத்துல அது வாத்சல்ய ரசமா மாறிடுறது சோ ரசத்தை நம்ம மாத்தினோம்னா கூட தேர் கேன் பி அ நியூ ஐடியா